வெல்கம் டு ராப்டர்ஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்னா போவோ எக்கோட கிபிள் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிபிள் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தேவைப்படுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிபிள் பர்டிகுலராக எந்த கிரீச்சரை டீம் பண்ணுறது யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற என்னென்ன யூஸ் எல்லாம் இருக்குது இந்த கிபிள் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. சரிங்களா? சரி கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைட்னா போவோட எக்கு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லாங் கிராஸு, குக்குடு மீட் ஜர்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீஜோ பெரி, மூணு ஃபைபர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஸ்கின்னு. சரிங்களா? ஸோ இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸு. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் லாங் கிராஸு, அப்புறம் குக்குடு மீட் ஜர்கி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மேக் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ லாங் கிராஸ் வந்து க்ராப்ஸில் வரும், ஸோ அது வந்து வீடியோவில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மேலே ஹை பால்லையும் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்து செக் பண்ணி டீட்டெயிலாக பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எதுக்கு பர்டிகுலராக யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிகண்டோ பீத்திகஸை வந்து டீம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த கிரீச்சரை டீம் பண்ணணும் அப்படின்னா 100% டேமிங் எஃபெக்டிவோட பிடிக்குது, இது யூஸ் ஆகும். அப்புறம் டங்க்லியோஸ்டஸ் அதை வந்து பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ வாயிலே நுழையாத பேர்லாம் வச்சு நம்ம உயிர் எடுக்கிறாங்க. சரி பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். எனிவே இந்த ரெண்டு கிரீச்சரை நீங்கள் வந்து 100% டேமிங் எஃபெக்டிவோட ப்ளஸ் லெவலோட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கிபிளை பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலாக இது ரெண்டுத்தையும் டேம் பண்ணி வச்சு என்டையர் வேர்ல்டுலேயே நீங்கள் வேறு லெவலில் ஓபியை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிரீச்சரை டேம் பண்ணுறதுக்கு தேவையான கிபிள் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து குக்கிங் பார்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நான் குக்கிங் கொடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸில் இந்த கிபிள் வந்து மேக் ஆகிடும் குக்கிங் பார்ட்டில். இதை தாண்டி வேறு எங்கெல்லாம் நீங்கள் இதை மேக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் குக்கரில் வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பண்ணும்போது 3-4 செகண்ட்ஸில் வந்து ஒரு கிபிள் வந்து மேக் ஆகிடும். எனாமஸ் அமௌண்ட்டாக லார்ஜ் அமௌண்ட்டில் நீங்கள் வந்து கிபிளை மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் குக்கர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக் ஆகிடும். அதுக்காக தான் இண்டஸ்ட்ரியல் குக்கர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்கு கிபிள் ப்ராசரு. டெக்கு கிபிள் ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதோடய இம்ப்ளான்ட் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு நீங்கள் மற்ற வேறு கிபிள் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எலமெண்ட்டு கொடுத்து அந்த இம்ப்ளான்ட்டை கிளிக் பண்ணி ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிபிள் வந்து மேக் ஆகிடும். ஸோ சொன்னது புரிஞ்சிருந்துச்சுன்னா பாருங்கள், எல்லாம் வந்து தனியாக வீடியோ வேணால் கேளுங்க கமெண்டில், நான் வந்து தனியாக ஒரு வீடியோ கூட பண்ணுறது போடுறேன். சரிங்களா? சரி சார், இதை தாண்டி வேறு எப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப் ஸ்டேஷன் வந்து மிக்சஸ் கொடுத்து வாங்கிக்கலாம். 50 மிக்சஸ்க்கு 3 கிபிள் கொடுப்பாங்க டைட்னா போவோ கிபிளு. சரிங்களா? அது மூலியமாகவும் நீங்கள் இதை எடுத்துக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிபிள் வந்து இந்த ரெண்டு கிரீச்சரை மட்டும் இல்லாமல் சுப்பீரியர் கேட்டகிரியில், அதாவது பிசியில் வந்து பார்த்திங்கன்னா சுப்பீரியர் கிபிள்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் கிபிள்க்கு கேட்டகிரி வாய்ஸில் கீழே வந்து ஒரு சில க்ரீச்சர்ஸ்லாம் இருக்குது, அது பிசியில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த க்ரீச்சர்ஸையும் இதால் வந்து டேம் பண்ண முடியும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டங்க்லியோசஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பைபிள் கிகண்டோ பீத்திகஸ், இவனை ரெண்டு பேரை வந்து டேம் பண்ணுறதுக்கு இந்த கிபிள் ஆர்க் மொபைல் யூஸ் பண்ணுவது 100% டேமிங் எஃபெக்டிவ், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் ஃபுட் லிஸ்ட் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஸோ அது இதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி வேறு எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அனிமல் இம்ப்ரிண்டிங் வந்து கண்டிப்பாக இது யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு பேபி வச்சுருக்கீங்க, அதை நீங்கள் உங்கள் பெட்டாகிக்கணும், 100% இம்ப்ரிண்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டாஸ்கில் இதில் ஏதாவது ஒன்று கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது டைட்னா போவோ கிபிள். ஸோ இதை தாண்டி ஃபுட்டாக யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபுட்டு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு க்ரீச்சரை டீம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் இம்ப்ரிண்டிங் யூஸ் ஆகுது. இதை தாண்டி இதை மேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படியெல்லாம் நம்ம கெட் பண்ண முடியும் ஆர்க் மொபைல் அப்படிங்கிற டீட்டெயிலும் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிபிள் சீரிஸே முடிய போகுது ஆல்மோஸ்ட்டு. ஸோ பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது கிபிள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லை ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னுச்சுன்னா பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராப்டர்ஸ் கேமிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.